ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபில்மி கேப் நான் உங்கள் அருண் இந்த எபிசோட் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா ஏற்கனவே இது மாதிரி சில எபிசோட்ஸ் நம்ம பண்ணணும் ஊடாவில் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தோம் இப்போ நம்மளுடைய வியூவர்ஸ் திருப்பி ரெக்வஸ்ட் பண்ணனால திருப்பியும் இந்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா இப்போ அடுத்த எபிசோடுக்கு போகிறோம் இந்த எபிசோட் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் ஆக்சுவலி ஒரே எபிசோடுக்குள்ளே ரெண்டு படங்கள் நாங்கள் ரிவ்யூ பண்ணிடுவோம் ரெண்டு படங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம் இதில் முதல் ரிவ்யூ பண்ணுற அந்த படம் கண்டிப்பாக செவன் அண்ட் அபவ் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் தாராளமாக பார்த்து மகிழக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ரெண்டாவது சொல்கிற படம் மினிமம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அதாவது பொழுது போகலைன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் பார்த்தே தீரணுங்க அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது பட் பொழுதுபோகலாம் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அந்த ரெண்டாவது படம் இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போற அந்த படம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு இந்தியன் ட்ராமாவாக வெளியான ஷிப் ஆஃப் தீசிஸ் இப்போ இந்த கதைக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இந்த ஷிப் ஆஃப் தீசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்குறாங்க இந்த ஷிப் ஆஃப் தீசிஸ் அப்படிங்கிறது ஒரு பேரட்ஸு ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு இவங்க சொல்றாங்க தீசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் பயன்படுத்தின பிரயாணித்த ஒரு போர்க்கப்பல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கப்பல் ஒரு ஹார்பர்ல நிறுத்தப்படுது பல வருஷங்கள் தாண்டி அதாவது பல நூற்றாண்டுகளே ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட மியூசியத்தில் நிறுத்தப்பட்ட மாதிரி நிறுத்தப்பட்ட அந்த கப்பல் வருஷம் ஆக ஆக அதில் இருக்கிற அந்த பலகைகள் எல்லாம் உளுத்து போகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு பலகையாக உளுத்து போக இவங்க அந்த கப்பலில் இருக்க மொத்த பலகை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக புதுசாக மாற்றிடுறாங்க இப்போ பழசாக என்ன இருந்ததோ மொத்தமாக புதுசாக இப்போ கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோமே இப்பையும் அது அதே கப்பல் தானா இது ஒரு கேள்வி ரெண்டாவது இப்போ இந்த உளுத்து போன கட்டையெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பல வருஷங்கள் கழித்து டெக்னாலஜி பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அந்த உளுத்து போன பலகைகள் எல்லாத்தையும் திருப்பியும் கொஞ்சம் பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து அதை திருப்பி எல்லாத்தையும் புதுப்பித்து அந்த பழைய பலகைகள் எல்லாத்தையும் வச்சு புதுசாக அப்படியே இன்னொரு கப்பலை செஞ்சாங்க அப்படின்னா இந்த கப்பலும் அந்த கப்பலும் ஒன்றா இந்த ரெண்டு கேள்விக்கான விடையத்தான் இந்த படம் பேசுது இப்போ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இதில் முக்கியமான ஒரு மூணு கதைகள் ஒரு ஆந்தாலஜி படம் நம்ம சொல்ல முடியாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹைப்பர் லிங்க் படம் தான் அது ஆனால் நமக்கு முதல்ல பார்க்கறதுக்கு ஒரு ஆந்தாலஜி கதை மாதிரி இது ஒரு மூணு கதை இருக்குது இதில் மூணு முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க இதில் முதல் கதாபாத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையற்ற ஒரு லேடி ஃபோட்டோகிராஃபர் அவங்க தன்னுடைய கேட்கும் திறனை மட்டுமே வைத்து அந்த அளவுக்கு அற்புதமான ஃபோட்டோகிராஃப்ஸை எடுக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க அதுலேயே பயங்கர ஃபேமஸ் ஆகிறாங்க அவங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு தருணத்தில் திருப்பியும் இழந்த தன்னுடைய பார்வை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்டுது இதுக்கப்புறம் அந்த கதையில் என்ன நடந்தது ரெண்டாவது கதாபாத்திரமாக வரக்கூடிய அந்த ரெண்டாவது கதை இருக்குல்ல அதில் கதாபாத்திரமாக வரக்கூடிய அந்த நபர் ஒரு மாங்க் அதாவது ஜெயினிசத்தை சேர்ந்த இந்த குருமார்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதாவது தான் நடந்து போனால் ஒரு எறும்பு ஈ எறும்பு கூட நம்ம மீச்சிடக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி கூட்டி விட்டுக்கிட்டே அது மேலே தான் நடந்து போவாங்க அந்த அளவுக்கு எந்த ஒரு உயிரையும் தான் அறியாமல் கூட கொன்றக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு மாங்க் அவர் அவர் லைஃப்பில் எந்த அளவுக்கு எந்த எஜ்ஜு வரைக்கும் இந்த ஒரு அந்த கொள்கையை அதாவது எந்த ஒரு உயிரும் தன்னால் இறந்துடக்கூடாது அந்த பலிபாவும் தமிழில் விழுந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற இந்த கொள்கையை எது வரைக்கும் அவரால் கடைபிடிக்க முடியுது இதுதான் அந்த கதை மூணாவதாக கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வர்ற அந்த கதாபாத்திரம் அந்த மூணாவது கதாபாத்திரம் அவர் பேசிக்காக ஒரு ஸ்டாக் புரோக்கரு இவருக்கு ஒரு தருணத்தில் ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுது இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி சர்ஜரி முடிச்சு இப்போ தான் திருப்பி ஆள் பக்காவாக திருப்பி ரியல் லைஃபுக்கு வர்றாரு நம்மால் ஆனால் இவர் சந்திக்கிற ஒரு நபரு இதே மாதிரி இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்ட நபர் அவர் வெறும் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷனுக்காக அட்மிட் பண்ணப்பட்ட அவருக்கே தெரியாம அவருடைய ஒரு கிட்னி எடுத்துருச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற அந்த நபர்கள் எல்லாம் இப்போ இதுக்கப்புறம் இந்த கதையில கதாநாயகன் சந்தித்த சம்பவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த கதையுடைய அந்த மொத்த கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த மூணு சம்பவங்கள் இந்த மூணு கதாபாத்திரங்கள் இது மூலமாக அவங்க நமக்குள்ள கடத்த வந்த அந்த மெசேஜ் இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை இந்த படத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான படங்கள் பார்த்துருக்கேன் பட் இருந்தாலும் பொறுமையை சோதிக்கிறதுல நமக்கு டஃப் கொடுத்த படம் என்ன அப்படின்னா சவுத் கொரியன் படமான பேர்னிங் தான் அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேற ஒரு ஏதோ ஒரு ரிவ்யூவில் ஆனால் அந்த பேர்னிங் படத்துக்கே டஃப் கொடுக்கக்கூடிய இன்னொரு படம் இது அந்த அளவுக்கு டெட் ஸ்லோவான ஒரு படம் இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஒரு நூறு மீட்டர் இருக்கிற ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரோட்டில் நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கதாபாத்திரம் கேமராவை நோக்கி நடந்து வருது அதுதான் ஷார்ட்டு நம்ம சினிமோட்டோகிராஃபரு கேமராவில் ரோலிங் சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி டீ குடி போயிடுவார் அவர் நூறு மீட்டர் அந்த கதாபாத்திரம் நடந்து இந்த டீ கடைக்கு வர்ற வரைக்கும் அப்படியே கண்டினியூஸ் ஷார்ட்டாக கேமரா ரோலில் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்லோனஸை உங்களுக்கு காமிக்கக்கூடிய ஒரு படம் இது ஆனால் இந்த படத்தில் அவங்க கையாண்ட விஷயங்கள் சொல்ல வந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா அது நம்ம நிறைய பேர் புரிஞ்சிக்க வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய உணரப்பட வேண்டிய சில விஷயங்கள் இது லைஃப்னா என்ன நம்ம லைஃப்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான வாழ்க்கைங்கிறது எது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த படத்தில் அவங்க மொத்தமாக கொண்டு வந்திருக்காங்க பட் என்ன பொறுத்தளவுக்கு பர்சனலாக இந்த படம் வந்து இந்த மூணு கதை நான் சொன்னேன் இல்லையா இது மூணுமே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஷார்ட் ஃபிலிமாக எடுக்க வேண்டிய கதைகள் தான் ஆனால் அதை அவங்க ஃபீச்சர் ஃபிலிமாகவே கம்ப்ளீட்டாக ஒரு கதைக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதன் காரணமாக இந்த ஸ்லோனஸ் காரணமாகத்தான் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அந்த டியூரேஷனை கொஞ்சம் கட் பண்ணி இன்னும் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது மற்றபடி லைஃபை நான் ரொம்பவே புரிஞ்சிக்கிட்டவேன் அப்படிங்கிற நபராக நீங்கள் இருந்தாலும் சரி லைஃபை நான் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை சார் அப்படிங்கிற நபர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இது இதில் அந்தளவுக்கு விஷயங்கள் உள்ளே இருக்குது இந்த படத்தில் டெக்னிக்கலி எல்லா விஷயங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க குறிப்பாக இந்த ரெண்டாவது படத்தில் நான் சொன்ன இந்த ரெண்டாவது கதையில் மாங் கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நீரஜ் சான்ஸே கிடையாது சார் அந்த அளவுக்கு பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த கதாபாத்திரத்துக்காக கிட்டத்தட்ட பதினேழு கிலோவுக்கு மேலே எடையை குறைச்சிருக்காரு அந்த கதையில் கிளைமேக்ஸ் சீன் ஒன்று வரும் மனுஷனை பார்க்கும் போதே நமக்கு பதப்பதைக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான இன்டென்ஸான ஒரு டெடிக்கேஷன் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸு எல்லாருக்கிட்டையும் இருந்து குறிப்பாக நீரஜ் அடல் இருந்தேன் பொறுத்த அளவுக்கு அந்த பார்வை குறைபாடு இருக்கிற ஒரு லேடி ஃபோட்டோகிராஃபர் ஒரு கதை சொன்னேன் இல்லையா அந்த மூணு கதையில அந்த கதையில மட்டும் அடல்காண்டன் ஒரு இடத்துல இருக்கு அது தேவையே இல்லை உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வச்சுட்டாங்க அதை தவிர மீதி எல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்த்து மகிழலாம் இந்த படம் உங்களுக்கு யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் விட்டுருக்கேன் அதை வச்சு பார்த்து மகிழுங்கள் அது சப்டைட்டிலோட தான் ப்ளே ஆகும் இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் அவுட் ஆஃப் டென் இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு நேபாள த்ரில்லர் படமாக வெளியான ஜிக்ரானா இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் கிறிஸ்டின் இவங்க பேசிக்காக அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் ஆனால் நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவில் கடந்த நாலு வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் இப்போ திருப்பி இவங்க அமெரிக்கா போகிறதுக்கான தருணமும் வந்துருச்சு ஆனால் அந்த என்ஜிஓவை சேர்ந்த ஒரு நபர் முக்கியமான அந்த ஹெட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவரு நீங்கள் அமெரிக்கா போகிறதுக்குள்ள ஜிக்ரானா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் ஒன்று இருக்குது நம்ம டீமோட ஒரு அஞ்சாறு பேர் டீமோட நீங்களும் போய் அந்த கிராமத்தில் இருக்க மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டாக்குமெண்டரி மாதிரி ஒன்று எடுத்து கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இவங்கள அங்கே அனுப்புகிறார் ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது அங்க இந்த மனுஷங்களை நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு கொலைகார மாதிரி ஒரு ஆள் அவர் மந்திரவாதிலாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு கில்லர் தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நபர் அங்கே சுற்றிக்கிட்டுருக்காருன்னு போலீஸில் அகப்படாமல் அதனால் போங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டுட்டு தான் இவங்க அங்கே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் மர்மமாக ஒரு ஒருத்தராக இறந்து போகிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன உண்மையாக கடைசியாக எல்லாத்துக்கும் என்ன நடந்தது இதுதான் அந்த படத்துடைய மொத்த கதையை இந்த கதையை பொறுத்தளவுக்கு நீங்கள் உலக படங்களே பார்த்தது கிடையாது வெறும் இந்தியன் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த படத்துடைய கிளைமேக்ஸே சான்ஸ் எல்லாம் பாஸ் என்ன பாஸ் இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய படம் இது ஆனால் நம்மளை மாதிரி தூங்கி எந்திரிச்சி எல்லா டைமும் வரும் உலக படங்களையே சுற்றி சுற்றி பார்த்து தேடித்துக்கிட்டு இருக்க ஆளுகளுக்கெல்லாம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் பார்க்கும்போது பாசு எத்தனை படத்தில் தான் இதே கிளைமேக்ஸ் இருப்பீங்க வேறு ஏதாவது புதுசாக யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய படம் இது பட் பொழுதுபோகலைன்னா தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் இது பொறுத்த அளவுக்கு இந்த படத்துலையும் ஒரு சில அடல்காண்டன் இருக்குது இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கையும் கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது சப்டைட்டிலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது பார்த்து மகிழங்கள் இந்த படத்திற்கு கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப் பை